வணக்கங்க, நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊட்டி பிளாக்காக பார்க்க போகிறோம். ஊட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செகண்ட் ட்ரிப் போகிறேன். ஃபஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய பையன் வந்து ரொம்ப குட்டியாகவே இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. குட்டி பையன் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ட்ரிப் வரான். அதே மாதிரி மச்சானும் கூட இன்றைக்கி ஃபஸ்ட் ட்ரிப் தான் வராங்க. அப்புறம் தம்பி, தம்பி ஒய்ஃபு, தம்பியோட பையன், ரொம்ப குட்டி பையன், எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். ரொம்ப அழகான அனுபவம் தான் ஹில்ஸில் நம்ம வந்து போகும்போது கிடைக்கிறது. வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங்லேயே போகும்போது ஒருத்தங்களுக்கு ரொம்ப லாங்காக டிரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணாலும் சலிக்காதவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய தம்பியும் கூட. பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் போய்கிட்டே தான் இருந்துமே வளர்ந்து எந்த இடத்துலையும் நிற்கவே இல்லை. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப க்ரீனிஸாக இருக்கு இல்லையா. இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. பட் நாங்கள் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மலைகளின் இளவரசி ரொம்ப அப்படியே பச்சை கபளம் போர்த்தியது போல் ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஃப் சீசன், இன்னும் வந்து சீசன் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ தான் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டேவே அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கும்பலாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிரைவிங் பண்ணும்போது கூட அவ்வளோ கும்பல் இல்லை, பட் நல்லாவே ஓரளவுக்கு இருந்தாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அங்கே இருக்கிற கும்பலை வச்சு தானே நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா. வாங்க போய் பார்த்துரலாம். ரொம்ப நல்ல ஒரு அழகான அனுபவம் தான். எல்லாருக்குமே ரொம்பவே ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் ஊட்டியை பார்க்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு பாகுபாடே இல்லாமல் எல்லாருமே நம்ம ஆசைப்படுவோம் ஊட்டியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஊட்டிலேயே ரொம்ப சிறந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டானிக்கல் கார்டன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட அதில் செலவிடலாம். நான் ஃபஸ்ட் ட்ரிப் போகும்போது போனேன். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நம்ம வேறு பிளேஸ்லாம் போகலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி ஒய்ஃப் சொன்னாங்க. அப்படின்றதுனால நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் வந்து போனதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. நாங்கள் இங்கே கிளம்பும் போதே பார்த்திங்க அப்படின்னா 9:30 மாதிரி டைம் ஆகிடுச்சு. அப்படின்றதுனால ஹில்ஸ் ஃபுல்லாக ஏறி அப்படியே மெதுவாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம். அதோட ஒரு சில இடங்களில் நம்ம நின்றுட்டு டீ சாப்பிட்டோம். அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கலாம். ஊட்டி அப்படின்னாலே டீ தானுங்களே, ரொம்ப நல்ல ஒரு டீ ஊட்டியில் கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கும் கூட டீ தூளாக வாங்கிட்டும் வரலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் தான் பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்கும். நிறையா வந்து நம்ம போகிற வழியில் டீ எஸ்டேட்லாம் இருக்குது. நாங்கள் டீ எஸ்டேட்டுக்குன்னு போனோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 பிளேஸ் பார்த்ததை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே நான் காமிச்சிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களும் ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2-வீலர்லேயே வந்தாங்க. 2-வீலரில் போகிறது ஒரு தனி அனுபவம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட சொன்னாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி எஸ்டேட், அதாவது தேயிலை தோட்டம் வந்து தெரியுது இல்லைங்களா. இங்கே வந்து நின்று நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ஒரு டீ குடிக்கிற மாதிரி இடத்துல வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வயலட் கலரில் பூ பூத்திருக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக, கண்ணுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓரத்தில் அந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு பூ, இந்த க்ரீனிஸ்க்கும் அந்த பூவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாகவே இருந்தது. மேலே ஏற ஏற அந்த க்ரீனிஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம் பார்க்கும்போது தான் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த இடம்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ஊட்டியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மண் வந்து ரொம்ப மண்ணுனாலேயே செய்யப்பட்ட மலை தானே, வந்து கல் கம்மியாக இருக்கும். அதனால தான் செடிகள் வந்து ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக வரும். பார்த்திங்கன்னா எங்கே ஒரு மண் இருந்தாலும் அதில் ஒரு 4 புல்லாவது இல்லாமல் இருக்காது. அதுதான் ஊட்டியோட அழகே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க் பண்ணுறதுக்கு ரோடு கொஞ்சம் அகலமாக இருந்தது. அதோட டீ கடைகளும் நிறையா இருந்தது.
அதனால் இங்கே ஒரு பிரேக் எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வீடுகள் நிறையா இருந்தது. இது இந்த ரோடு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் அந்த வீடுகள் கொஞ்சம் பள்ளத்துலேயும் அப்படியே கொஞ்சம் ஹில்ஸ் மேலே ஏறியும் இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நைட்டில் வந்து லைட் வெளிச்சத்தில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுவும் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு கொடைக்கானல் அப்படின்னு பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மரங்களே வந்து அந்த மண்ணை நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கல் இருக்கும், பாறைகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மலையில் வந்து சரிவுகள் கிடையாது. ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சு அங்கங்கே சமமான பிளேசஸ்ஸாக இருக்கும், ஹில்ஸ் கொஞ்சமாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துல சமமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம காரில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப நட்டு குத்துலாம் போகிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லவே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரிவு சமம் செய்ய முடியும் அப்படின்னா சமம் செய்ய முடியும், அந்த மாதிரியான மண் தான். பட் ரொம்ப ஹைட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் சமன்படுத்த முடியாது இல்லைங்களா. நாங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் வந்து ஹில்ஸே ஏறினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் எங்கேயும் ஹோட்டல் தேடிலாம் அலையில் மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சப்பாத்தியே எடுத்தாச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்ததுக்கப்புறம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த அடையார் ஆனந்த பவனோட விளம்பரம் தான் ஃபுல்லாக. அங்கே வீடுகளாக அது கடைகளான்னு தெரில, அங்கே எல்லாமே. இதுவும் வந்து பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ரொம்ப க்ரீனிஸாக இருக்குது அப்படின்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டமாக தான் இருக்குது அங்கே. நம்ம காலையில் ஏற ஆரம்பித்து இப்போ நம்ம ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:30 மாதிரி டைம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோங்க. கிட்ட வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், ஃபைன் காடு, ஃபைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி அழகாக பேர் வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் மரங்கள் தான். வரிசையாக ஃபுல்லாக எவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்கிது பாருங்கள். இதில் ஒரு அழகான பூவாக காயான்னு தெரியல, அது வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சிட்டு அப்படியே கீழே உழுகும். அந்த அதை எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் நனைச்சி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கம்ப்ளீட்டாக மூடிடும். அதுக்கப்புறம் அப்படியே ஓப்பன் ஆகிக்கும். நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடி பார்த்தேன். பட் ரொம்ப குட்டி குட்டி பூவாக இருந்துச்சு, பெரிய பூக்கள்லாம் கிடைக்கல. இங்கே சேல்ஸும் வைக்கல. வேறு ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா அது சேல்ஸ் உண்டு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்தது இங்கே தான், ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான். ரொம்ப அழகான பிளேஸு, பார்க்க ரொம்பவும் அழகாக இருந்தது. உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மெதுவாக நம்ம அப்படி கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு நம்ம விட்ட ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் அந்த ஹீல்ஸ்லாம் சறுக்கும் அப்படின்ற ஒரு இதே இல்லாமல் டக்கு டக்கன்னு வந்து ஓடுறாங்க வேற. அதான் நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி ஃபிஷ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சீசன் கம்மின்றதுனால வாட்டர் கம்மியாக இருந்துச்சு.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீன் கலர் ரொம்ப கரையோரத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து குட்டி பையன் வந்து அதை பிடிக்கலாம் தொட்டு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். பட் நமக்கு அந்த வாட்டர் தண்ணியை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி கரெக்டாக இல்லை, நல்ல தண்ணியா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வந்தேன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சண்டே தான். இது வந்து மத்தியானம் வந்து 12:30 ஆயிடுச்சு ஃபைன் ஃபாரஸ்டில் இருக்கும்போது. ஸோ காலையில் வந்தவங்கலாம் கிளம்பி போயிருக்கலாம், அதனால் கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருக்கு. ரொம்ப கும்பலாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஊட்டியில் பிளேஸும் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு நம்ம டக்குன்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ பார்க். எனக்கு வந்து மரங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து என் தம்பி ஒய்ஃப் வந்து நிறையா ட்ரிப் ஊட்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பிளேஸ்லாம் சூஸ் பண்ணி இங்கே போகலாம் அங்கே போகலான்னு அவங்க தான் கூட்டிகிட்டு போனது. இது வந்து ரொம்பவே அழகாக தான் இருந்ததுங்க. ட்ரீ பார்க் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒரே க்ரீனிஸாக இருக்கும், சீசன் அப்போ இன்னும் நல்லா க்ரீனிஸாக இருக்கும், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டு இருந்தா. அப்படி நிறைய பேர் இப்போவே வந்து ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இறங்கி போகிறதுனாலும் போகலாங்க, நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ட்ரீ பார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போகிற மாதிரி இல்லைன்னா ஏறி போகிற மாதிரி அந்த மாதிரி தான் பிளேஸ் இருக்குது. ஆனால் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நின்று பொறுமையாக பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு ஆட்டோ கார் சொன்னார் பக்கத்துலேயே, நாங்கள் அதை கார்லேயே போயிட்டோம். கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸு பார்க்கவே. அங்கே ஒரு 2-3 வீடுகளும் இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி நிறையா பிளேஸ் இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கி போகலான்னு தம்பி சொன்னாங்க. நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு நம்ம வந்தாச்சு. நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா நல்லவே கும்பலாக இருந்துச்சு. ஸோ காரை வந்து ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நிறைய பேர் இங்கே தான் வந்திருந்தாங்க. இது 9th mile. இங்கே நிறையா ஷூட்டிங்லாம் நடக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க் பண்ணலான்னு போன இடத்துல பார்த்திங்கன்னா கார் பார்க் பண்ணிவிட்டு ஒருத்தங்க சூப்பராக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் கூட அதை பாருங்கள். எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட்டு தானுங்க. வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே நம்ம வந்து ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி டூர் போகிறது எல்லாமே. அதாவது டெய்லியும் இருக்கிற ரொட்டீன் லைஃப்லேருந்து சேஞ்சாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி பையனும் என் பையனும் வந்து குதிரை ஏறியாச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அங்கே வந்து நிறையா வந்து ஹார்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுங்க. நிறையா பேர் போயிட்டு இருந்தாங்க. பெரியவங்க கூட விரும்பி ஆசையாக போகிறதும் போயிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க வந்து பயப்படுவாங்க. ஸோ தம்பி பையன் ஃபஸ்ட் ட்ரிப் இவன் ஏறியிருக்கான், பட் பயப்படலை. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு என் பையனுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஏற்கனவே ஒரு டைம் ஏறியிருக்கான். ஸோ குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உள்ளே போகலாங்க. இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும்.
ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரே க்ரீனிஷாக இருக்குது, பட் லைட் ஹீல்ஸ் மாதிரி இருக்குது அப்படியே. பட் ஆனால் ரொம்ப வேகமாக நம்ம ஏறிடக்கூடாது, மெதுவாக ஏறணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. டைம் இல்லை அப்படின்றதுக்காக வேகமாக ஏறினோம்னா கொஞ்சம் கூட கஷ்டமாக தான் தெரியுது, ஸ்டெப்பில் ஏறுறது கூட ஈஸி. பட் பார்க்க இப்படி இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். நான் சொன்ன மாதிரி ஊட்டியில் எல்லா இடத்துலையுமே குட்டியாக ஒரு பிளேஸ் இருந்தாலும் அங்கேயும் பில்லு தான் முளைச்சிருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு மண், அந்த மாதிரியான ஒரு பூமி. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பனி இருக்கும், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லோட தன்மை மட்டும் மாறாமல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ஸ்பெஷல், இந்த மண்ணுக்கு ஒரு சிறப்பு. கல்லே இல்லை அப்படின்றதுனால தான் அப்படியே மலையெல்லாம் பேஞ்சுது அப்படின்னா கரைஞ்சிருது, சரிஞ்சிருது. இந்த பிளேஸ் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. நிறைய பேர் வந்து விரும்பி வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. நிறையா ஷூட்டிங் வந்து இங்கே நிறையா படம்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு நாலு மலை பேஞ்சிட்டாலே போதுமாங்க, இந்த புல்லெல்லாம் அப்படியே ஒரே க்ரீனிஷாகி ரொம்ப பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமா. போன தடவை என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவே மலை பேஞ்சு பார்க்கவே ரொம்ப பசுமையாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. என் தம்பியும் என் பையனும், பெரிய பையன், ஸோ ரெண்டு பேரும் வளைச்சி வளைச்சி சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் கூட வாக் பண்ணி போனாங்க. பட் நாங்கள் வந்து இங்கேயே அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோம். இந்த பில்லில் உட்காந்துட்டு அப்படியே அழகாக இந்த க்ரீனிஸை பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி சிறப்பு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே க்ரீனிஸாக தாங்க இருக்கும், மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். நெக்ஸ்டெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் உங்களுக்கு காட்ட முடியும். பாருங்கள், ரொம்ப தூரம் போயிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்து ஷேர் பண்ணிடுங்க. முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.